श्रीमान्वेङ्कटनाथ्यः कवितः कीर्तयन्ति वेदान्ताचार्योगे विसन्निधत्तां तदाहुति यस्य वाग्वृत्ति पर्यन्तायति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिं देहभ्रतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये रामानुजदयापात्रम् ज्ञानवैराग्यभूषणम् श्रीमद्वेङ्कटनाथार्यम् वन्दे वेदान्तदेशिकम् श्रीरुन्द्रगोपुल् त्रिवेङ्कटमुडयान् பாருன்றொழமொழிகள் போருன்றுதானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு பானேர போமளவும் வாழ்வேன். சுவாமி தேசிகனுடைய சார சங்கிரகத்துல இன்றைய தினம் ரகசயசார அனுசந்தானத்தனுடைய பலனை பார்க்க போறோம். இப்போ இதுக்கு முன்ன பத்து விதமான விவேகங்களுடைய பலன் என்னன்றத சொல்லி சொன்னார். இப்படிப்பட்ட ஒரு பத்து விதமான விவேகம் நமக்கு வந்ததுன்னாக்க நாம இருக்கிற காலத்துல இங்க இருக்கிற காலத்துல நம்ம எல்லாரும் பிரபன்னாளாக இருக்கிறபடினால சர்வேஸ்வரனுக்கு சிவன் நாராயணனுக்கு அப்ரீதி வராமல் நடந்து கொள்வோம். ஒன்று. ரெண்டாவது, எதுவும் ஜன்மாந்தரத்துல நம்ம பண்ணின செயல்கள்னாலேயோ அல்லது சரணாகதிக்கு முன்ன நாம பண்ணின செயல்கள்னாலேயோ எதனா அப்ரீதி வந்ததுன்னா கூட நம்மளிடத்துல பெருமாளுக்கு எதனா ஒரு நிகிரகம் பண்ணணும்ன்ற ஒரு எண்ணம் ஏற்படும்படியாக நாம நடந்துட்டோம்னா கூட அந்த நிகிரகத்தை சமர்ப்பிக்கிறதுக்கு அதை போக்கடிக்கிறதுக்கு என்ன வழின்றத நாம பார்ப்போம். இது எல்லாத்துக்காட்டிலையும் பிரதானமானது. இந்த ரெண்டும் எதுக்காக பண்ண போறோம்னாக்க பெருமாளுடைய பிரீத்தி நம்ம விஷயத்துல ஏற்படணும்ன்றதுக்காக தான். பெருமாளுக்கு பிரீத்தி நம்ம இடத்துல வரணும்னாக்க அதுக்கு பண்ண வேண்டிய செயல் என்ன? கைங்கரியாதிகள், அவருக்கு உண்டான சேவகம் பண்றதற்கு அதன் மூலமாக பிரீத்தி வருது. இதுதான் இப்படி பத்து விதமான விவேகங்களுடைய பலனாக நாம இருந்த நாள் வரை நடந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம்னு சொல்லி சொன்னார். அடுத்ததாக சொன்னார், நாம எப்படி நம்மளை நாம என்ன மாதிரி அனுசந்தானம் பண்ணிக்கிறது என்று சொன்னா, பெரும்பாலும் நாம சரணாகதி பண்றோம். இப்படி சரணாகதி பண்றவளுடைய எண்ணம்லாம் எப்படி இருந்துட்டு இருக்குனாக்க பெருமாள் தான் தன்னை அடைவிப்பவராகவும் இருக்க அடைந்து அனுபவிக்கக்கூடிய பலமாகவும் பெருமாள் தான் இருந்துருக்க என்பது இது எல்லா வாக்கியங்களும் சொல்றன. அதாவது ஸ்ருதி வாக்கியங்கள், ஸ்மிருதி வாக்கியங்கள், மந்திரத்துவருடைய ரகசியங்கள் எல்லாம் இதுதான் சொல்றன. ஆகையால உபாயங்கள் ரெண்டு, உபேயங்கள் ரெண்டு. உபாயங்கள் சித்தோபாயம் சாத்தியோபாயம் என்பதாக சொல்லப்படுகின்றன. சித்தோபாயமாக இருக்கிறவர் சாட்சாத் எம்பெருமான். எம்ஏ வைஷ்ணவர்ணத்தே தேனலப்தியான்னு சொல்ற பெருமாள் யாரை நினைக்கிறாரோ அவராலதான் பெருமாளை அடைய முடியும். பெருமாள் தான் அடைவிப்பிக்கிறார் நம்மள. அந்த அம்சத்துல யாருக்குமே சந்தேகம் இல்லை. இது சித்தோபாயமாக இருந்துட்டு இருக்கிறவர். சாத்தியோபாயம்னு சொல்லச்சு, சாத்தியமான உபாயம்னு சொன்னோம்னா நாம செய்ய வேண்டிய ஒரு செயல்னு அர்த்தம். நாம செய்ய வேண்டிய செயல்ன்றது இது பலத்துக்கு நேரடியான காரணமாக இல்லை. இது பரம்பரையா இதுக்கு வந்து இதனுடைய காரணம் இது மூலமாக நாம பண்ணக்கூடிய சரணாகதி மூலமாக பெருமாளுக்கு நம்ம விஷயத்துல ஒரு அனுகிரகம் ஏற்படுறது. இந்த அனுகிரகத்தினால பெருமாள் நம்மள மோட்சத்துக்கு அடைவிப்பிக்கிறார் என்று சொல்றோம். இதுதான் சித்தோபாயம் சாத்தியோபாயம் என்று சொல்லக்கூடிய இரண்டு உபாயங்களுடைய ஒரு நிலைப்பாடு. இதை நாம தெரிஞ்சுக்கணும், இதை எப்பவும் நாம அனுசந்தானம் பண்ணணும் என்பதாக சொல்ற. அதே மாதிரி சித்தி சித்த சாத்திய பிராபியம்னு ரெண்டு சொல்ற.
இது வரைக்கும் சொல்லாத ஒரு விஷயம் போன வாட்டி நம்ம பார்த்தோம். பிராப்தியத்துல வரைக்கும் சித்தமாக இருந்துருக்கிற பிராப்தியம் பெருமாளை போய் சவியம் பாதம் பிரசாதிய சித்த துரிதகரம் தட்சிணம் கொஞ்சம் சொல்லச்சு, அந்த பெருமாளை சேவிக்கிறதே ஒரு பிராப்தியம், அதுதான் பரம புருஷார்த்தம், அதுதான் பலன், எல்லாம் இருந்துருக்கு. நாம போய் பெருமாளை சேவிக்கிறோம், நாம சேவிச்சு பெருமாளை சேவிக்கச்சே நாம எதனா புதுசா உண்டு பண்றோம்னா ஒண்ணுமே இல்லை. ஏற்கனவே எழுந்துருள் இருக்கிற எம்பெருமானை தான் நாம சேவிக்கிறோம். அச்சாமூர்த்தியால ஆகட்டும், சிவை குண்டத்துல போய் எழுந்துருள் இருக்கிற எம்பெருமான் ஆகட்டும், எல்லாரையும் சித்தமான வஸ்து தான் நாம சேவிக்கிறோம். நாம புதுசா நாம ஒண்ணும் பண்ணல. இது சித்தமான பிராப்தியம், சாத்தியமான பிராப்தியம் என்னன்னா, இங்க இருக்க செய்யும் சரி, அங்க இருக்க செய்யும், அங்க போனாலும் சரி, நாம செய்யற கைங்கரியம் இருந்துட்டு இருக்க அது சாத்தியமான பிராப்தியம். சாத்தியம்னாக்க உறவுனாலே செய்ய தகுந்ததாக இருக்கக்கூடியது சாத்தியம் அர்த்தம். இப்ப நாம போறோம், வேத பாராயண கைங்கரியம் பண்றோம், அருளி செயல் கோஷ்டியில கைங்கரியம் பண்றோம், பிரணாமம் பண்றோம், பிரதட்சணம் பண்றோம், பெருமாளை சேவிக்கச்சு, நம்ம என்னென்ன கைங்கரியம், திருவாள வட்ட கைங்கரியம் பண்றோம், சாமரம் வீசுறோம், உடைய சமர்ப்பிக்கிறோம், எழுந்தருளை பண்ணுகிறோம், இப்படி எத்தனை எத்தனையோ கைங்கரியங்கள், அத்தனை கைங்கரியங்களும் சாத்தியமான கைங்கரியங்கள். இது இங்க மாத்திரம் இல்ல, இது சாத்தியமான உபயோகம்னு சொல்லி சொல்றது. இது சேவிகுண்டத்துக்கு போனாலும் இதே நிலைதான். ஆகையில இந்த சித்த சாத்தியோபாயம், சித்தோபாயம் சாத்தியோபாயம், சித்தோபேயம் சாத்தியோபேயம் என்று இந்த ரெண்டு நிலை, இது ரெண்டு ரெண்டு நாலு நிலை, இதை நாம தெரிஞ்சுக்கணும், இதை எப்பவும் நாம ஸ்மரிக்கணும் என்பதை இதுக்கு முன்ன சொன்னோம். இதுக்கப்புறமா ரகசியத்ரய அனுசந்தான பலன், இதுல எனக்கு சில சமயத்துல சில எண்ணங்கள் வரும். அதாவது ஒரு முதல் ஒவ்வொரு உபன்யாசத்திலையும் முதல்ல ஒரு அஞ்சாறு நிமிஷங்கள் ஏற்கனவே நடந்ததை சொல்லிட்டு வரோம், சொல்லிட்டு அதுக்கப்புறமா இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம்னு ஒண்ணும் பண்ணிட்டு இருக்கோம். இது ஒரு புனருக்தியா இருக்கு, சொன்னதை திருப்பி சொல்றதுன்றது இது ஒரு தோஷம். அது இப்ப சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கிறது, இதனால கேட்கிறவாளுக்கு ஒரு சிரமம் ஏற்படலாம். இது என்னத்தை சொன்னதுக்கு என்னத்துக்கு திருப்பி சொல்றதுன்னு ஒரு எண்ணம் ஏற்படலாம். ஆனா என்னுடைய மனசுல படுறத உங்களோட பகிர்ந்து கொள்றேன். நாம தொடர்ச்சியாக இந்த கிரந்தத்துல சொல்லியிருக்கிற விஷயங்களை சேவிக்கல, நாம கேட்கல, இது கேட்கிறோம், இதுக்கப்புறமா ஒரு ரெண்டு நாள் ஒரு தொடர்ச்சி விச்சேதம் வந்துடுறது, தடங்கள் வந்துடுறது, அதுக்கப்புறமா ரெண்டு நாள் கழிச்சு கேட்கிறோம், அதுக்கப்புறம் நாலு நாள் கழிச்சு கேட்கிறோம், இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். சாமான்யமா இருக்கக்கூடியவாளுக்கு, அதாவது விசேஷ புத்தியோட இருக்கிறவா, அவா விஷயத்துல அதாவது எக்ஸ்ட்ராடினரி இன்டெலிஜென்ஸ் சொல்றாங்க, அவா விஷயத்துல விசாரப்பட வேண்டாம், அவா விஷயத்துல இந்த புனருக்தின்றது நாம செய்யறது தோஷமா கூட போடலாம். அடியவங்களை போன்ற சாமான்யமா இருக்கிறவாளுக்கு அந்த கான்டெக்ட மறுபடியும் ஞாபகப்படுத்தினாதான் அடுத்த நாளுடைய காலக்ஷேபம் அந்த உபன்யாசத்துல சொல்ற விஷயங்களுக்கு ஒரு பிடிப்பு ஏற்படும். அதுக்காக தான் ஒவ்வொரு முறையும் நான் சொல்றேன். இதுல காலக்ஷேபங்கள் உபன்யாசங்கள்ல ரெண்டு விதமாக அனுபவம் ஏற்படுகின்றது. சந்தோஷார்த்தம் விமர்சதி முகு சத்தி அத்தியாத்ம வித்யாம் என்பதாக சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். பிரபன்னாளாக இருந்திருக்கிறவா தன்னுடைய காலத்தை எப்படி போக்கணும், இருக்கிற காலத்தை எப்படி போக்கணும்னு சொல்லச்சு. சந்தோஷார்த்தம் விமர்சதி முகமும், இந்த வேதாந்த விசாரங்களை நமக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுவதற்காக அடிக்கடி இதை பத்தி விசாரம் பண்ணிட்டு இருக்கணும். சத்திகி அத்தியாத்ம வித்யான்னு சொல்லிக்கிறார். நல்ல எண்ணங்களோட இருந்துருக்கிறவாளோட கூட
இத விசாரம் பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்றது. இப்படி வரைச்சு வேதாந்தார்த்தத்தை இன்னும் கேட்டா பிலசாபிக்கல் ஆஸ்பெக்ட்னு சொல்றாள், அந்த பாவத்தை அந்த பாகத்தை அதிகமா விசாரம் பண்ணி அதை பத்தி பேசுறது, அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு பண்றதுன்றது, இது ஒரு பிரகாரம். இன்னொரு பிரகாரம் என்னன்னாக்க, பகவத் அனுபவம். பெருமாள் எப்படி எப்படி எல்லாம் நமக்கு அனுகிரகம் பண்ற, ராமாவதாரத்துல பண்ண அனுகிரகம், கிருஷ்ணாவதாரத்துல பண்ண அனுகிரகம், துசும்மாவதாரத்துல பண்ண அனுகிரகம், ஒவ்வொரு அவதாரத்தையும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு அனுகிரகம் பண்றது, அந்த பகவத் கதைய கேட்கறது, அவர் பரீட்சித்து மகாராஜா சொல்ற மாதிரி அந்த பெருமாளுடைய கதைய, கதைன்றதுக்காட்டில் அந்த அவதாரத்துல நடத்தி காமிச்ச விசேஷங்களை கேட்டோம்னா பசி தாகம் இல்லாமல் இருந்துட்டு இருக்கும் என்பதாக, இப்படி ஒரு அனுபவ விசேஷம். இந்த ரெண்டு அனுபவ விசேஷத்தையும் நம்ம பிராக்டிக்கலா பார்க்கணும். இப்ப இந்த அனுபவ விசேஷம், வேதாந்தார்த்த அனுபவ விசேஷம் வரைச்சு பழச ஞாபகப்படுத்தி தொடர்ச்சி இல்லைன்னாக்க அப்போ புரியறது கஷ்டமா இருந்துட்டு இருக்கும். இதே பகவத் அனுபவத்துல வரைச்சு கிருஷ்ணாவதாரத்திலேயோ ராமாவதாரத்திலேயோ நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நாம சொல்லி அதுல எப்படி எப்படி எல்லாம் பெருமாள் நமக்கு ஒரு அனுகிரகம் பண்றேர் அந்த அனுபவத்தை சொல்லச்சு, அதுக்கு பழசு சொல்லணும்னு அவசியம் இல்லை. அன்னன்னைக்கு எது எது கேட்கிறோமோ அதுவே நமக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அது ஒரு ஒரு விஷயமான சந்தோஷம், ஒரு பிரகாரமான சந்தோஷம். இதுல வரக்கூடிய சந்தோஷத்துக்கும் அதுல வரக்கூடிய சந்தோஷத்துக்கும் வித்தியாசம் என்னன்னாக்க, இதுல வரக்கூடிய சந்தோஷம் வேதாந்த விசாரத்துல வரக்கூடிய சந்தோஷத்துக்கு இன்னும் கான்சன்ட்ரேஷன் அபேட்சிக்கிறோம். அங்க வரைச்சு கான்சன்ட்ரேஷன் வேணான்னு சொல்லல, எவ்வளவு கான்சன்ட்ரேஷன் இருந்தாலும் அவ்வளவுக்கு அவ்வளவு பக்தியினுடைய அனுபவம் அதிகமாக இருக்கும்ன்றது அர்த்தம். இப்ப நாம இந்த ரகசிய கிரந்தங்கள்ல சொல்றது இருக்க, இது கான்சன்ட்ரேஷனோட பண்ண வேண்டிய ஒரு செயல். அதனாலதான் போனருத்தி கீழே சொன்னது மறுபடியும் சம்மரைஸ் பண்றது, அது பிரியாம்பிளா சொல்றது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணினால்தான் நம்ம மனசுல நிக்கிறது, இதனால நமக்கும் ஒரு சந்தோஷம் ஏற்படுறது. இன்னைக்கு காலட்சேபம் முடிஞ்சா என்ன தெரிஞ்சின்றோம்னு அதை ஒரு அசை போடுறதுக்கு நமக்கு மனசுல ஒரு திருடமான ஒரு வழி ஏற்படணும். அத ஆச்சாரிய அனுகிரகத்தினால அது நமக்கு கிடைக்கணும்ன்றதுதான் பிரார்த்தனை எல்லா இடத்துலயும். இப்படி சார சங்கிரகம்னு சொல்ற இந்த கிரந்தத்துல முக்கியமா சொல்லக்கூடிய ரகசிய திரயங்களுடைய சாரம், அதனுடைய சங்கிரகம், அதனுடைய சுருக்கத்தை பத்தி இப்ப சொல்லிட்டு வரேன். இப்போ ரகசிய திரயங்களை அனுசந்தானம் பண்றதுனால என்ன பலன் வரப்போறது என்றிருப்பாங்க. இன்றென்னை பொருளாக்கி என்கிறபடியே நடுவே வந்து உயர்கொள்கின்ற நாதன் பிரமகுருவாகி வந்து அநாதி ஜென்ம பரம்பரைக்கு முடிவான சிரேஷ்ட ஜென்மத்திலே பிதாவாய் நின்று. பெருமாள் இந்த ரகசிய திரயத்துல அனுசந்தானம் பண்றதுனால பெருமாள் எப்படி எப்படி எல்லாம் நமக்கு அனுகிரகம் பண்ணிருக்கன்றத நாம தெரிஞ்சிருக்கலாம். நாமெல்லாம் எத்தனையோ ஜென்மாக்கள், இது எனக்கு எத்தனாவது ஜென்மா, இப்ப மனுஷனா பிறந்திருக்கேன், பிராமணனா பிறந்திருக்கேன், சிவைஷ்ணவனா பிறந்திருக்கேன், இப்படி சதாச்சாரிய கட்டாட்சத்தோட இருக்கும்படியான ஒரு நிலையில நான் இருந்துருக்கேன்னெல்லாம் நாம சொல்றோமே, இப்படி சொல்லச்சே இது எனக்கு எத்தனாவது ஜென்மான்னு கேட்டமானாக்க நம்மளால யாராலையும் சொல்ல முடியாது. இது அனாதியாக இருந்துருக்கு, எத்தனை எத்தனையோ காலமாக இந்த ஜென்மாவை நாம எடுத்திருக்கோம். இத்தனை நாள் நம்ம எடுத்த ஜென்மா முழுக்க விருதாவா போயிடுச்சு, வீணா போயிடுச்சு. ஒரு ஜென்மா வீணா போறதுன்னா என்ன அர்த்தம்? என்ன நம்ம ஒன்றும் அச்சீவ் பண்ணாத இருந்துட்டு இருக்கோமா? இப்ப ஒவ்வொரு ஜென்மாலையும் ஏதோ ஒரு பெரிய ஒரு காரியத்தெல்லாம் நம்ம சாதிச்சிருக்கோம். இது சயின்டிஸ்ட் ஐன்ஸ்டீன் மொத்தம் பிறந்தான், அவன் பெரிய சயின்ஸ் எல்லாம் அவன் கத்துக் கொடுத்தான், அவன் தான் எல்லாத்தையும் இன்ஜின் ரயில் ஓடுறதுக்கு இது பண்ணா எல்லாம் கண்டுபிடிச்சான், அதெல்லாம் அவன் ஜென்மா சஃபலம் இல்லாத விஃபலமாயிட்டு தான். இப்ப
நீ பண்ணிருக்கிற இந்த பிராகிருதமான சரீரத்திலேயோ இல்ல நமக்கு வர சுகத்தை ஏற்படுத்தினா எல்லாம் பண்ண, ஆத்மாவுக்கு என்ன காரியம் பண்ண? நீ ஒரு காரியமும் பண்ணலையே. அதனால அந்த ஜென்மா வேண்டாம், நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த ஜென்மா வேண்டாம். எப்படி வீணாவே சொன்னாலும் போயிட்டு இப்ப இன்னைய ஜனத்துல ஒரு ஜன்மாந்தரத்துல பண்ண சுக்கிரத விசேஷம், எப்பேற்பட்ட நாஸ்திகனும் கூட எல்லா சமயத்திலயுமே பாப்பத்தையே தான் பண்றான்றது கிடையாது. ஏதோ ஒரு கால விசேஷத்துல அவனும் அவனை அறியாமலே புண்ணியத்தையும் பண்றவனாக இருந்திருப்பான். அந்த புண்ணியத்தையே தயாதேவி அதை ஒரு பெருசா எடுத்துட்டு இவ்வளவு பெரிய புண்ணியம் இவன் பண்ணிருக்கானேன்னு எடுத்துட்டு பெருமாளிடத்துல சொல்லி நமக்கு ஒரு சதாச்சாரிய கட்டாயத்தை ஏற்படுத்தும்படியாக பண்ற. இதுதான் சொல்ற சுவாமி இந்த இடத்துல. ஆழ்வாருடைய பாசுரம், ஒரு பாசுரத்தை எடுத்து அந்த பாசுர பிரகாரத்துக்கு நம்மளுடைய நிலையை சொல்லி சொல்றாங்க. இதெல்லாம் சொல்லச்சு அன்றென்னை இன்றென்னை பொருளாக்கி என்கிறபடியே நடுவே வந்து உயர் கூறுகின்ற நாதன் என்று சொல்றேன். இந்த ஸ்ரீமத் ரகசிய சரிதாரத்துல சித்தோபாய சோதனா அதிகாரத்துல ஆரம்பத்திலேயே இந்த பாசுரத்தினுடைய அர்த்தத்தை பத்தி தான் விசாரம் பண்ற. இன்று என்னை பொருளாக்கி தன்னை என்னுள் வைத்தான், அன்று என்னை புறம்போக உணர்த்தது என் செய்வான், ஒன்றென்ன திகழ் மடங்கள் சோழ் திருப்பேரான், ஒன்று எனக்கருள் செய்ய உணர்த்தலுற்றேனே என்று. இங்க ஆழ்வார் கேட்கிறே, பெருமாளை பார்த்து கேட்கிறேன், எனக்கு எத்தனை எத்தனையோ ஜென்மங்கள் இதுவரைக்கும் ஏற்பட்டது, இந்த ஜென்மங்கள்லாம் உண்மை அடையும்படியான ஒரு எண்ணமும் எனக்கு ஏற்படல, அந்த எண்ணத்தையும் நீர் ஏற்படுத்தலை எனக்கு. அன்று என்னை இன்று என்னை பொருளாக்கி தன்னுள் வைத்தான், அன்று என்னை புறம்போக உணர்ந்தது என் செய்வான். இத்தனை ஜென்மாவையும் வீணடிச்சு நம்ப, அன்று என்னை புறம்போக உணர்ந்தான். பகவத் சம்பந்தத்தை தெரிஞ்சுக்காமல் எம்பெருமானுக்கு நாம எல்லாரும் தாசபூதர்கள், அவனுக்கு ஸ்ரீ வைகுண்டத்துல போய் கைங்கரியம் பண்றது தான், அந்த திவ்ய தம்பதிகளுக்கு கைங்கரியம் பண்றது தான் பரம புருஷார்த்தம் என்பதை நாம தெரிஞ்சுக்காமல் இத்தனை ஜென்ம சந்ததிகளையும் தொடர்ச்சிகளையும் நாம வீணாக்கிட்டோம். இப்படி வீணாக்கினதும் இன்று என்னை பொருளாக்கி தன்னை என்னுள் வைத்தான், இன்று இந்த ஜென்மாவில இந்த நிமிஷத்துல பெருமாள் என்னை தன்னுள் வைத்தான்னு சொல்லச்சு, தன்னை என்னுள் வைத்தான், ரெண்டும் பரஸ்பரம் வரக்கூடும். பெருமாளை நாம ஸ்மரிக்கும்படியாக பண்ண, நம்ம மனசுல பெருமாள் எழுந்திருக்கும்படியாக பண்ண, இதுக்கு என்ன காரணம் தெரியலையே என்று ஆழ்வார் கேட்கிறேன். அதுக்கு சமாதானம் சொல்லச்சு, முதல்ல சொல்ற அவருடைய சுவாதந்தான் காரணம். அவரை ஏன் இப்படி பண்றேன்னு கேட்க முடியாது, யாராலையும் கேட்க முடியாது. அப்ப அந்த சுவாதந்திரியம் தான் காரணமா இருக்கிறபடினால அவருக்கு என்னமோ இத்தனை நாளா நமக்கு அனுகிரகம் பண்ணணும் தோணல, இன்னைக்கு அவருக்கு அனுகிரகம் பண்ணணும் தோணிருக்கு, இன்னைக்கு அவரை நாம ஸ்மரிக்கும்படியாக பெருமாள் பண்ணிருக்கு, இவ்வளவுதான் காரணம், வேற ஒண்ணும் கிடையாது. இது பொது பட்சமாக அந்த இந்த சித்தோபாய சோதனா அதிகாரத்துல சொல்ற. அப்படி சொன்ன எந்த ஒரு காரணமும் இல்லாத இன்று என்னைக்கு, இதுக்கு வந்து கேட்டா பெருமாள் வந்து ஒன்னும் பதிலே சொல்லலையா, நிருத்தரமாக சூழ் விஷம் பணிமுகில் என்று சொல்லிட்டு போயிட்டார்னு சொல்லி அந்த இடத்துல வியாக்கியானம் பண்ற. இதுக்கு ஒன்னும் பதிலே சொல்லாத, இதுக்கு காரணம் உன்னுடைய சுவம் சுவாதந்திரியம் தான் காரணமா, நீ யாருடைய கட்டுப்பாட்டுக்கும் வராதவன், நீ உனக்கு என்ன தோன்றதோ அதை நீ பண்ற, இதனால நீ என்ன வந்து அனுகிரகம் பண்ணணும்னு உனக்கு தோணல, இன்னைக்குதான் உனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு தோணிருக்கு, நீ பண்ற. நான் ஒண்ணுமே பண்ண வேணாமா? இப்ப அவனுடைய சுவாதந்திரியத்தினால
அவனுக்கு என்னைக்கு தோன்றதோ அன்னைக்குதான் ரட்சணம் பண்ண போறான்னு சொல்லச்சு. அவன் காலில் விழுந்து கதறதுனால என்ன லாபம் வரப்போறது? ஒரு லாபமும் வரப்போறது இல்லை இல்லையா? ஆகையால நாம ஒண்ணுமே பண்ண வேணாமே என்று அந்த இடத்துல சொல்ற. அதுக்கு சமாதானம் சொல்லச்சு, நடுவே வந்து உயர்கொள்கின்ற நாதன் என்று சொல்ற. பொன்முடியும் போரேற்றை எம்மானை நாள் நடந்தோள் தன்முடிவுன் இல்லாத தந்தொழாய் மாலையனை என் முடிவு காணாது என்னுள் கலந்தானே சொல்முடிவு காணேன் நான் சொல்லுவது என் சொல்லீரே என்றெல்லாம் பெருமாளுடைய ஒரு விஷயத்தை நாம எப்பவும் நினைச்சென்று இருக்கிறது. இப்படி நினைச்சென்று இருக்கச்சே எம்மானை நாள் நடந்தோள் தன்னு இப்படி எல்லாம் இருக்கிற எம்பெருமானை நினைக்கும்படியாக பண்ணினது யாருன்னா அவன்தான். அவன் நான் ஆகையால அவனை நான் விடவே மாட்டேன். விடுவேனோ என் விளக்கை என் ஆவியை நடுவே வந்து உயிர் போய்கின்ற நாதனை. அவன் மத்தியே நமக்கு நடுவேன்னு சொல்லச்சே. இப்ப கணக்கு இந்த ஜென்மாவில நாம பெருமாளை நினைக்காத போயிட்டுமான்னாக்கா இன்னும் எத்தனை ஜென்மா வரும்ன்றது நமக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு சன்னிவேசத்துல இந்த ஜென்மாவில பெருமாளை நம்மளை நினைக்கும்படியாக பண்ணி நமக்கு ஒரு உய ஒரு வழிபகு வகுத்தவனாக இருந்திருக்க நாதன்ற சப்தத்தை சொல்றார். இந்த இடத்துல நாதன் சுவாமி என்று அர்த்தம். அங்க நாதன்னு நம்ம சொல்லிட்டு போனாலேயே அதுலயே சரணாகத்தையும் அடங்கி போயிடுச்சு. இப்ப நடுவே உய பேசுகின்ற நாதன்னா அவன் நமக்கு ஒரு வியாஜத்தை அபேட்சிக்கிற, நம்மளிடத்துல இருந்து ஒரு வியாஜத்தை அபேட்சிக்கிற. இதே பாசுரத்திலேயே வரைச்சு திருப்பெயர் பாசுரம்லாம் வரைச்சு திருமாலிரும் சோலை மலையே என்ன திருமால் வந்து என் நெஞ்சினரே புகுந்தான் என்று சொல்லப்படுறது. அப்ப இந்த திருமாலிரும் சோலை மலைன்ற சப்தத்தை நீ இத்தனால் சொல்லடா, இன்னைக்குதான் அந்த திருமாலிரும் சோலை மலைன்னு சொல்லி சொன்னேன், இதுக்காக தான் நான் காத்திருந்தேன் நானு. இது நீ சொன்ன உடனே நான் உடனே உன் மனசுல வந்து உட்காந்துட்டேன் நானு என்று சொல்றேன். இப்போ இத்தனை நாள் நம்மளை புறம்போக விட்டதற்கும் இன்னைக்கு அனுகிரகம் பண்றதுக்கு ரெண்டுத்துக்கும் காரணமாக இருக்கிறது என்னன்னா எம்பெருமானுடைய சுவாதந்திரிய விசிஷ்ட காருண்யம் என்பதுதான் சொல்றோம். அவர் ஒவ்வொரு ஜென்மாவிலையும் அவர் பிரதீட்சிக்கிறேன். இந்த ஜென்மாவில் ஏன்னா இவன் திருமால்ன்ற வார்த்தையை சொல்ல போறானா சொல்ல போறான்னு பிரதீட்சிக்கிறேன். இவன் சொல்லல, இப்படியே போயிட்டு இருக்கான். அப்பதான் பெருமாள் பாக்குறேன், சரி இத்தனை நாள் இவன் பண்ண ஒரு எதிர்ச்சாப்பு குற்றத்தெல்லாம் கொண்டு வந்து கொடுத்து இவனை சொல்ல வச்சு இது மூலமா தன்னுடைய கருணையினால அவர் நம்மளை ரட்சணம் பண்றார். இந்த சுவாதந்திரியம் காருண்யம் ரெண்டும் இருந்தாதான் பலசித்தி ஏற்படும். வெறும் சுவாதந்திரியம் மாத்திரம் இருந்து காருண்யம் இல்லாத போயிடுத்துனாக்க பலசித்தி ஏற்படாது. காருண்யம் மாத்திரம் இருந்து சுவாதந்திரியம் இல்லாத போயிடுத்துன்னா பலசித்தி ஏற்படாது. இது லௌகிக்கத்திலையும் நாம பார்க்கிறோம். நம்மளுடைய திரவியங்களை செலவு பண்றதுக்கு நமக்கு சம்பூர்ணமான சுவாதந்திரம் இருந்துருக்கு, நாமளே சம்பாதிக்கிறோம். அது ஸ்திரீயாவது இருக்கட்டும் புருஷனாவது இருக்கட்டும் எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம், எல்லாருக்கும் எல்லாம் சம்பாதிக்கிற சாமர்த்தியன்றது அவளே சம்பாதிக்கிற அவ செலவு பண்றதுக்கும் சுவாதந்திரமும் இருந்துருக்கு. ஆனா ஒருத்தருக்கு கொடுக்கணும்ன்ற ஒரு எண்ணமே வராத போயிடுச்சுன்னா, கருணையே இல்லாத போயிடுச்சுன்னாக்க கேவல சுவாதந்திரத்தினால அர்த்திக்கிறவாளுக்கு பலன் கிடைக்க போறதில்லை. சரி, கருணை இருந்திருக்கு, கருணை மாத்திரம் இருந்திருக்கு, சுவாதந்திரம் இல்லை. நான் சம்பாதிக்கிற பணம் மொத்தம் நான் கொண்டு போய் கொடுத்துடணும், ஆத்துக்காரன் கொடுத்துடணும், அவர் தான் செலவழிக்கலாமே தவிர நான் எதுவும் செலவழிக்க முடியும். எனக்கு யாரையோ ஒருத்தரை பாக்குறேன், பார்த்த உடனே இது வயசு வருஷம் வரலாம், புருஷாலும் கூட அவளிடத்திரியிட கொண்டு போய் கொடுத்துடலாம், அதில் பத்தி நினைச்சுக்க வேண்டிய அவசியம். அப்போ செலவழிக்கிறதுக்கு வரைச்சே எனக்கு இது பார்த்தோம்னாக்கா ஏதோ இந்த பகவத் சன்னதியில வேத பாராயணம் பண்றவாழ பாக்குறோம், பார்த்த உடனே அவளுக்கு எதனா சமர்ப்பிக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு, நான் அவரை தான் கேட்கணும், இதுக்கெல்லாம் என்னத்துக்கு தண்ட செலவு பண்ணிட்டு இருக்கேன்னு அவர் சொல்லிட்டேருன்னா என்னால பண்ண முடியும்.
இல்ல வாசல்ல யாரோ போறான், அவனுக்கு ஏதோ பண்ணணும் நமக்கு தோன்றது. அவன் ரொம்ப வெயில்ல கஷ்டப்பட்டு போறான், அவனுக்கு ஏதாவது ஒரு ஆகாரத்துக்கு ஒரு தீர்த்தமான சாப்பிடறதுக்கு ஏதாவது பண்ணணும்னா ஒரு கருணை மாத்திரம் இருக்கு. ஆத்துல இருந்து இருக்கிற தீர்த்தத்தை கொடுக்கறதுக்கு கூட எனக்கு சுதந்திரம் இல்லாத போயிடுச்சுன்னாக்க அவனோட கூட சேர்ந்துட்டு நாமளும் துக்கிக்க வேண்டியதுதான், அழ வேண்டியதுதான் மிச்சமாகுமே தவிர சுதந்திரம் இல்லாத கருணையினால பிரயோஜனம் இல்லை. ஆனா பெருமாளிடத்துல சுவாதந்திரமும் இருக்கு, கருணையும் இருந்துட்டு இருக்கு, அந்த சுவாதந்திரியத்தோட சேர்ந்து இருக்கிற அந்த காருண்யம் இருந்துட்டு இருக்க அதுதான் நடுவே வந்து உய்ய கொள்கின்ற நாதன்னு சொல்லி நமக்கு நடுவுல அனுகிரகம் பண்ணும்படியாக பண்றது. அதுக்கும் நம்மளுடைய ஜன்மாந்தர சுகிருதங்கள் எங்கோ எதிர்ச்சா சுகிருதாதிகளைகள்லாம் சேர்த்து வச்சு நமக்கு ஒரு ஆச்சாரிய கட்டாட்சத்தை ஏற்படுத்தி நம்மளை உய்யும்படியாக பண்ற என்பது இந்த விஷயத்தை முக்கியமா அனுசந்தானம் பண்ணணும். ஸ்ரீமத் அரசு பிரேதாரத்துல வரைக்கும் அரசு பிரேதாரத்துடைய அனுசந்தான பலன் இதுன்னு சொல்லி சொல்றோம். குருவாக வந்து அநாத ஜென்ம பரம்பரைக்கும் முடிவான சிரேஷ்ட ஜென்மத்தில் பிதாவாய் நின்று இது மீது மேல ஒரு விஷயம் உண்டு. அநாதி ஜென்ம பரம்பரை இன்னைக்கு நேத்தி வந்தது இல்லை. நம்ம பகூனிமே வியதீதான்னு கண்ணன் கீதையில சொல்ற அப்பா அர்ஜுனா உனக்கு எனக்கு ரெண்டு பேருக்கும் எத்தனையோ ஜென்மாக்கள் கடந்தன, நான் இன்னைக்கு கண்ணனாக அவதாரம் பண்ணிருக்கேன்னா இதுக்கு முன்ன எத்தனை எத்தனை அவதாரம் பண்ணிருக்கேன்னு சொன்னாக்க அசங்கேயம் இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்ல முடியாது. அத்தனை அவதாரங்கள்லாம் நான் எடுத்திருக்கேன். அதே மாதிரிதான் அர்ஜுனா நீ இன்னைக்கு அர்ஜுனா பிறந்திருக்க, நீ இந்த ஜென்மாவுக்கு முன்ன நீ என்னென்னவா பிறந்திருக்க எப்படி எப்படி எல்லாம் இருந்திருக்கேன்னாக்கா அதுவும் சொல்ல முடியாது. அசங்கேயம் பகவானுமே வெதிதான் ஜென்ம கவச்சார்ஜுனான்னு சொல்லி உனக்கும் எனக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் பாருங்க. என்ன வித்தியாசம்? நான் எத்தனை ஜென்மா எடுத்தேன் எப்படி எப்படி எல்லாம் ஜென்மா எடுத்தேன்றது எனக்கு தெரியும், உனக்கு தெரியாது. நீ எத்தனை ஜென்மா எடுத்த, நீ புழுவா பிறந்தையா பூச்சியா பிறந்தையா ராஜாவா இருந்தையா இல்ல ஒரு சாதாரண பிராணியா இருந்தையா எந்த கிரகத்துல இருந்த என்னன்றது எதுவுமே உனக்கு தெரியாதுப்பா. இந்த ஜென்மால நடக்கிறது தான் உனக்கு தெரியும். நான் எத்தனை எத்தனை அவதாரம் எடுத்தாலும் அத்தனையே எனக்கு தெரியும்னு சொல்லி அநாதி ஜென்ம பரம்பரை. இப்ப இந்த ஜென்ம பரம்பரை பரம்பரை பரம்பரைன்னா தொடர்ச்சியாக வருதுன்னு அர்த்தம். அது இந்த ஜென்ம பரம்பரைக்கு ஒரு முடிவு கட்டுற ஜென்மா இந்த ஜென்மா. நமக்கு இந்த பீதகமாடை பிரானார் பிரம குருவாகி வந்துன்னு ஆச்சாரிய ரூபமாக எழுந்தருடைய பெருமாள் நம்மளை ரட்சணம் பண்ணும்படியான ஒரு நிலை வந்திருக்கு. அவருக்கு உண்டான சுவாதந்திர விசிஷ்ட கருணையினால சுதந்திரத்தோடு சேர்ந்திருக்கிற கருணையினால நடுவே வந்து உயர்கொள்கின்ற நாதனாக அந்த எம்பெருமான் எழுந்தருள் இருக்கிறதுனால இன்னைக்கு அந்த ஆச்சாரிய கட்டாட்சம் வந்ததுனால நாம இன்னைக்கு நமக்கே ஏற்ற உபாயமாக இருந்துருக்கிற சரணாகதிய பண்ணி இனிமேல் நமக்கு ஜென்மா கிடையாது. இதுதான் அந்திமமான ஜென்மா இந்த பிரகிருதி இல்ல, கர்ம நிமித்தமான ஜென்மா. இனிமே நாம சிவைகுண்டத்துக்கு போயிட்டோம்னா கூட பிரகிருதிக்கே வரமாட்டோமான்னா வரலாம், சங்கல்பத்தினால வரலாம், நாம ஆசைப்பட்டோம்னாக்கா வரலாம் வந்துட்டு போகலாம், வேணாம்னு சொல்ல மாட்டா யாரும். அது பகவத் சங்கல்பத்தினால நம்மளுடைய சங்கல்பத்தினால வரலாம், கர்மாவனால வரணும்னு அவசியம் கிடையாது. அதையால ஜென்ம பரம்பரைக்கு முடிவான சிரேஷ்ட ஜென்மத்தில் இந்த ஜென்மாதான் கடைசி ஜென்மா. இத்தனை நாளா இருந்த ஜென்மங்களுக்கெல்லாம் முடிவாக இருந்துருக்கு. இந்த ஜென்மாதான் உத்கிருஷ்டமான ஜென்மா. நாம புருஷனாக பிறந்தாலும் பெண்ணாக பிறந்தாலும் உயர்குடியில பிறந்தாலும் தாழ்குடியில பிறந்தாலும் வித்வானாக பிறந்தாலும் அவித்வானாக ஒண்ணுமே தெரியாதவனாக பிறந்தாலும் கூட இந்த ஜென்மால தான் நாம சரணாகதி என்கிற உபாயத்தை அனுஷ்டிச்சு எம்பெருமானுடைய அனுகிரகம் நம்ம மேல விழும்படியாக பண்ணி ஏதத் தேக அவசானேமாம் சொற்பாதம் பிராபய ஸ்வயம்னு சொல்லி பெருமாள் திருவடியை நம்ம கெட்டியா பிடிச்சிருந்த ஒரு ஜென்மம்.
ஒரு சமயத்திலையும் நாம அவர் திருவடியை பிடிச்சிருந்தோம்னாக்கா அவர் எட்டி உதைக்க மாட்டார், நீ வந்து வானாண்டான்னு ஒண்ணு சொல்ல மாட்டேன். ஆகையில எவ்வளவு பாபம் பண்ணவனாக இருந்தாலும் அவனையும் அனுகிரகம் பண்றவர் தான் பெருமாள். அந்த அனுகிரகம் பண்ணச்சே அவரை யாரும் கேள்வியும் கேட்க முடியாது. தாமரையாள் சிறகுரை கேளும் தன்னடியார் திறத்து, தாமரையாள் சிறகுரை கேளும் தன்னடியார் அதிசெய்யார் செய்தாரே நன்று செய்தார் என்று சொல்றவர் பெருமாள். ஆகையில இந்த ஜென்மா இந்த இது இந்த ஜென்மா இருக்க மிக உயர்ந்த ஜென்மா சிரேஷ்ட ஜென்மா என்பதாக சொல்லப்படுகிறது. சிரேஷ்ட ஜென்மத்தில் பிதாவாய் நின்று அறியாதனை அறிவிக்க இப்படி பிதா ஸ்தானத்துல பிதான்றவ யாரு அப்பான்னா என்னன்னா வெறும் பிறப்புக்கு காரணமாக இருந்துருக்கிறவ மாத்திரம் போய் அப்பான்னு சொல்ல முடியாது. பிரஜானாம் வினயாதானாத் ரக்ஷணாத் பரணாதபின்னு சொல்ற முதல் முதல்ல இந்த அப்பாவா இருக்கிறவ அம்மாவா இருக்கிறவ அவ என்ன பண்ணும் அவ குழந்தைகளுக்கு வினயத்தை சொல்லி கொடுக்கணும், பண்பை சொல்லி கொடுக்கணும். அந்த பண்பு தான் உனக்கு முக்கியமா, அதுக்கப்புறம் தான் மீதி எல்லாம். ரக்ஷணாதி பரணாதபி, ரக்ஷணம் நல்ல வாசிப்பு நல்ல இடத்தை கொண்டு வர்றது, பரணம்ன்றது அவனுக்கு சாதம் போடுறது, அதுக்கு அவன் நிறைய அவன் ஆசைப்படுற ஆபரணங்களோ வஸ்திரங்களோ இதெல்லாம் வாங்கி கொடுக்கறதெல்லாம் இதெல்லாம் பரணம்னு சொல்லியிருக்கு. இங்க பிதாவாகி வந்துன்னு சொல்லிச்சு, இவனுக்கு நல்ல பிதாவாய் நின்று அறியாதன அறிவிக்க என்பதாக சொல்ற. அறியாதன அறிவிக்க நாம தெரியாததெல்லாம் தெரிவிப்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு நிலையை ஏற்படுத்தினவர் அவர் என்று சொன்னார். ஓ ஒத்தார் மிக்காரை இளையாய மாமாயா, ஒத்தாய் எப்பொருக்கும் உயிராய் என்னை பெற்ற அத்தாயாய் தந்தையாய் அறியாதன அறிவித்த என்று சொன்ன. இப்போ ஆய் தந்தை அவ எல்லாருக்கும் நீ அந்தரியாமியாக நீ இருந்திருக்கேன்னு சொல்லுவாக்கும், நான் தெரிஞ்சுக்காத விஷயத்தையும் நீ தெரிஞ்சு ஆச்சாரியனுடைய ஸ்தானத்துல இருந்திருக்கு, ஆச்சாரியனுக்கும் அந்தரியாமியா இருந்து நீ செய்த உபகாரங்கள் இருந்திருக்க நீ செய்தன அது ஏன் அறியேன், நீ எப்படி எப்படி எல்லாம் உபகாரம் பண்ணேன்றது நான் தெரிஞ்சுக்க மாட்டேன், என்னால தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு சாமர்த்தியம் இல்லைன்னு சொல்லி சொல்ல முடியாத. அறியாதன அறிவிக்க ரூபமும் நாமமும் விருத்தமும் போகமும் ஸ்திதியும் கதியும் வேறுபடும்படி அன்று பிறக்கும் அதிகாரி மூன்றெழுத்தாய் ஒன்றென மூன்று மூலமாகிய ஒற்றை எழுத்துகளை. இது ஒரு பெரிய சென்டென்ஸ், இந்த பேராகிராஃப் முழுக்க ஒரே சென்டென்ஸ்ல வருது. இதுல விஸ்தாரமான விஷயங்கள்லாம் சொல்ல போறேன். அதாவது இது சங்கிரகம்னு பேரே தவிர இந்த சங்கிரகத்தினுடைய அர்த்தத்தை விஸ்தாரம் பண்ணாதான் அந்த சங்கிரகத்தினுடைய அர்த்தம் ஏற்படும். இப்ப நான் இதற்கு மேல சொல்ல போறதுனுடைய இன்ட்ரொடக்ஷன் தான் இந்த இதுவரைக்கும் சொல்றோம். ஆகமே பெருமாள் என்ன பண்றேன்னா ரூபமும் நாமமும் விருத்தமும் போகமும் ஸ்திதியும் கதியும் வேறுபடும்படி என்பதாக சொல்றோம். நமக்கு தந்தையாக தாயாக எல்லாமாக இருந்து ஆச்சாரியன் மூலமாக உபதேசம் பண்ணி நல்ல ஞானத்தை ஏற்படும் கொண்ட அப்படிப்பட்ட ஒரு ஞானம் வந்த பிற்பாடு நமக்கு எத்தனையோ ஒரு மாறுபாடு ஏற்படுறது. ஏற்கனவே இருந்த நிலை வேற, இப்ப இருக்கிற நிலை வேற, ஏற்கனவே இருந்த உருவம் வேற, இப்ப இருக்கிற உருவம் வேற, ஏற்கனவே இருந்த எண்ணங்கள் வேற, இப்ப இருக்கிற எண்ணம் வேற, ஏற்கனவே இருந்த பேர் வேற, இப்ப இருக்கிற வேற, செயல்பாடு வேற, அனுபவம் வேற, கதி வேற, இப்படி எல்லாமே வேறையா போயிடலாம். இப்படி கூட ஒரு வார்த்தை சொன்னோம்னா இது என்ன பிராக்டிக்கலா பார்த்தோம்னா ஒண்ணுமே இல்லையே, அதே ராமன் தான், அதே ஜெயலட்சுமி தான், அதேதான் சரணாகதி பண்றதுக்கு முன்ன யார் இருந்தமோ அவனே தான் அப்புறமும் இருந்துட்டு இருக்கான். அப்புறம் என்ன ரூபம் என்ன மாறுறது, பேர் என்ன மாறுறது, நாமம் என்ன மாறுறது, விரதம் என்ன மாறுறது, என்ன மாறுறது கேட்டான், எல்லாமே மாறி போயிடுறதான். என்ன இப்ப வந்திருக்கிற ரூபம் என்னன்னா வைஷ்ணவ ரூபம் வந்திருக்கு என்று சொல். இத்தனை நாள் வரைக்கும் அந்த ஜானம் இல்லை. இன்னைக்கு நன்னா ஏ கண்டலக்ன துளசி நளினாட்சமாலாக ஏ பாகுமூல பரிசின்ஹித சங்க சக்கராக
புவனம் வாசு பவித்ரயந்தின்னு யார் வைஷ்ணவான்றத சொல்லி சொல்ற அந்த வைஷ்ணவ ரூபத்தை நமக்கு இன்னைக்கு பெருமாள் நமக்கு கொடுத்திருக்கிறான். நம்ம கழுத்துல சங்கோச்சப்படாமல் துளசி மாலையும் பத்மாட்ச மாலையும் போட்டு இருக்கவாளம் ஏகண்ட லக்ன துளசி நளினாட்ச மாலாக ஏ பாகுமூல பரிசின்ஹித சங்க சக்கராக அந்த நம்மளுடைய பாகுமூலத்துல தோல்ல திருவிலட்சணை சங்கம் சக்கரன் அந்த சமாசிரயணம் பண்ணிண்டு இதை சங்கோச்சம் இல்லாமல் அதை காண்பிச்சுட்டு போறது. ஏவாலாண்ட பலகே லலிதோ பண்றாக ஆபீஸ் போச்சே திரமணிட்டு போனாக்க என்ன சொல்லுவாளோ என்னமோ தரலாம் சங்கோச்சம் இல்லாமல் பல பல பலாந்து பழிச்சுன்னு திரமணிட்டு இருக்கிறவாளா யார் இருக்காளோ தே வைஷ்ணவாக அவாதான் வைஷ்ணவர்கள் பவனம் வாசு பவித்ர இன்னி தினத்துல பகவத் சம்பந்தம் நமக்கு அந்த அனுகிரகம் ஏற்பட்டது. இத்தனை நாள் நாம நடுவே வந்து உய்யக்குள் என்ற நாசனாக எம்பெருமான் நமக்கு அனுகிரகம் பண்ண விசேஷத்தினால நம்மளுடைய உருவத்திலேயே ஒரு மாறுபாடு ஏற்பட்டு போயிட்டு வைஷ்ணவ சின்னத்தோட நாம எல்லாரும் வைஷ்ணவர்களாக ஆயிட்டோமா. இது ஒரு வழி. பேர் என்ன இத்தனை நாள் வரைக்கும் என்னென்னமோ பேரெல்லாம் வச்சிருந்தோம். அந்த பேரெல்லாம் அகமகம்ன்ற கர்ப்பிதமான அகங்கார கர்ப்பிதமான நான் நான்றத்தோட சேர்ந்ததான ஒரு பேர் அது. இத்தனை நாள் வரைக்கும் இன்னைக்கு எனக்கு பேர் என்ன தெரியுமா வந்திருக்குன்னா ஆச்சாரியம் சொன்ன பேரு. ஆச்சாரியனுடைய தாசிய நாமான ஒரு நாம சமாசிரயணம் பண்ணச்சே ஆச்சாரியன் நமக்கு தாசிய நாமாவ கொடுப்பா. ஸ்திரீக்களா இருந்தாக்க அவர்களுக்கு வரைச்சு பிராட்டியினுடைய திருநாமத்துல ஒரு நாமத்தை பெயராக வச்சு அந்த பேர் சொல்லச்சே உனக்கு இந்த பேர் வச்சிருக்கம்மா உங்க அம்மா வச்சிருக்கிற பேரு உங்க ஆத்துல வச்சிருக்கிற பேரு நாமகரணம் பண்ணிக்கிறது இருந்தா இருந்துட்டு போட்டோம் உனக்கு ஒரு தாசியனாமா கொடுக்குறேன் நானுன்னு சொல்லி அந்த இடத்துல சொல்ல வச்சு உனக்கு கேசவன்னு பேரு பேருன்னு ஒருத்தர் பேர் வச்சு விடுவா. அப்போ கேசவ தாசோஸ்மி நாமோஸ்மி கேசவன்னு சொல்லி நாம சொல்லணும். இப்படி நமக்கு பேரும் தாசியனாமாவ கொடுக்குற இப்படி பேர் வருது. ரூபமும் நாமமும் விருத்தமும் ஒழுக்கம் இத்தனை வரைக்கும் நம்ம பாகவதால பார்த்தோமானாக்க யாரோ ஒண்ணு நினைச்சிருந்தோம். இன்னைக்கு வரைச்சே அந்த பாகவதர்களை பார்த்தோமானாக்க அவாதான் நமக்கு எல்லமாக இருக்கவா என்றதெல்லாம் அந்த பாகவத பிரதிபத்தி பகவத் கைங்கரியத்துல ஒரு ஈடுபாடு. இப்படிப்பட்ட ஒரு ஒழுக்கம் நமக்கு ஏற்படுறது விருத்தமும் போகமும் ஸ்திதியும் போகம் இத்தனை நாள் நமக்கு என்னது எதுலாம் போகமாக இருந்ததுன்னா இந்த சரீரத்துக்கு வரக்கூடிய சுகங்களாக இருக்கிறவைகள் தான் நமக்கு போகமாக இருந்தன. இப்ப இன்னைக்கு பகவத் கைங்கரியம் பண்றது இருக்கு அதுதான் போகம்ன்றது வந்திருக்கு. ஸ்திதி இன்னைக்கு இதெல்லாம் கிடைக்கலாம் நம்மளால ஜீவிச்சுக்க முடியாதுன்னு இத்தனை நாள் வரைக்கும் வேற எதையோ சொல்லியிருந்தோம். இன்னைக்கு நம்மளுடைய ஸ்திதி என் முகூர்த்தம் கணம் வாபி வாசுதேவோ நச்சித்தே சாகாமி தன்மஹச்சித்திரம் சாப்பிராந்தி சாத விக்ரயான்னு சொல்லி ஒரு முகூர்த்த காலமோ ஒரு நாள் காலமோ ஒரு கண காலமோ பெருமாளை சிந்திக்காத போயிட்டோமானாக்க நம்மளுடைய பிராணனே இந்த சரீரத்துல இருக்காதுன்ற ஒரு நிலை இருந்திருக்கு. ஒன்னாம் நாள் இத்தனை நாள் வரைக்கும் சாப்பிடாத நாள் பட்டினி நாளாக இருந்து இன்னைக்கு பெருமாள் திருவாராதனம் பண்ணாத நாள் பட்டினி நாளாக இருந்திருக்குன்றதுல இருந்திருக்கு. இப்படிப்பட்ட ஒரு மனப்போக்கு வரணும். ஸ்திதியும் கதியும் வேறுபடும் முடியாத என்று சொல்லி இப்படி வேறுபட்டு அதுக்கப்புறமா அந்த அதிகாரிக்கு அட்டாட்சரத்துல என்னென்ன ஒவ்வொரு அட்டாட்சரத்துல இருக்கிற மூன்று பதங்கள் உள்ளன அந்த பதங்களுக்கெல்லாம் அர்த்தத்தை சொல்லி சொல்ல போறேன். இப்ப இந்த மாறுபாடு ஏற்படுறது இதனுடைய பலனுக்கு முன்ன நம்மளுடைய நிலைய இந்த இடத்துல சுவாமி சாதிச்சார். இதனுடைய தொடர்ச்சிய மீதி அடுத்த காலக்ஷேபத்துல பார்ப்போம். இன்னைக்கு இதுவரைக்கும் இருக்கும் நமக்கு இங்க சொன்ன மாதிரி ஆச்சாரிய கடாட்சத்தினால நல்ல ஒரு ஞானம் ஏற்படணும், பகவத் விஷயத்துல பக்தி ஏற்படணும், பாகவத ஆண்டத்துல பிரதிபத்தி ஏற்படணும். இப்படிப்பட்ட நிலைய ஆச்சாரியாவும் பெருமாளும் தான் அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்திச்சென்று உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதாக்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.